ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு அக்டோபர் மாதம் முதல் ஏராளமான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகள் வருவது வழக்கம். இவ்வாறு வரும் பறவைகள் இனப்பெருக்கம் செய்த பின்னர் ஏப்ரல் மாதம் மீண்டும் திரும்பி செல்லும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல மழை பெய்ததால் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகிறது. இதுவரை சுமார் 8000 அதிகமான பறவைகள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் கூழைக்கிடா, கரண்டி வாயன், வெள்ளை நத்தை கொத்தி, செங்கால் நாரை, சாமல் நிற நாரை உள்ளிட்ட ஏராளமான பறவைகள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. சுற்றுப்பறையான ஆளுக்கு நிறைய வர்றாங்க, வர்றதுக்கு வர்றாங்க. அதனால வசதி வாய்ப்பு சரியாக இல்லாத காரணத்தினால வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு உடனடியாக அது சரி பண்ணி கொடுத்தீங்களா? ஜனங்கள் வந்து பார்க்குறதுக்கு வருது, குடி தண்ணீர் சரியில்லை, தண்ணி வளமும் சரி கிடையாது. அதனால் வந்து இது வந்து நீங்கள் மேலிடத்துலேருந்து இப்போ சரியான அப்படி அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களா எங்களுக்கு வசதி வாய்ப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தில் குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என சூழலியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.